ஹலோ குட்டீஸ், அடுத்த ஜூஸ்க்கு வந்திருக்கோம். இந்த வந்து வாட்டர்மெலன். இந்த தர்பூசணி வந்து நீர் சத்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ரொம்ப தேர்ஸ்டியா இருக்கும்போது உடனே ஒரு பீஸ் தர்பூசணி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். சைனஸ் இருக்கவங்க, தலைவலி இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடாம அப்பவே நீங்க ஜூஸ் பண்ணி சாப்பிடணும்னா சாப்பிடலாம். தர்பூசணி மூணு விதமா நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ரொம்ப ஈஸி பாருங்க. இது பெரிய வாட்டர்மெலன் ஆயி போச்சு. இது இப்படி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. இதுல இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். நல்ல பெரிய பிளாக் சீட்ஸ் எல்லாம் வரும் பாருங்க. இப்படி கட் பண்ணோம்னா நிறைய வரும். பொடி பொடி பொடியா ஈஸியா அப்படி கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணி கொஞ்சம் வேண்டியது எடுப்போமா. பண்ணி கட் பண்ணி பொடியா சீட்ஸ் எல்லாம் பண்ண இதுல இருந்து கிளியர் பண்ணிடுவேன். என்னடா மேடம் ஒரே ஜூஸா சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி பாக்குறீங்களா? இந்த டயட் இருக்கு, ஹெல்த்தி இருக்கு, நல்லா சூப்பரா என்ன சொல்றது, ஜூஸ் வந்து இந்த சம்மர் டேஸ்க்கு ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்றதுக்காக தான் சொல்றேன். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, எல்லாருக்கும் தெரியும். இந்த வாட்டர் மெலன் இதுல போட்டுடலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான பால் ஊத்துங்க. பாருங்க இவ்வளவு பால் ஊத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு பால் வேணுமோ, ரொம்ப லிக்யூடா இருக்க கூடாது, ஓரளவுக்கு ஈக்குவலா பால் ஊத்திக்கோங்க. சரியா சுகர் போட்டாச்சா, அவ்வளவுதாங்க, சிம்பிள். இப்போ வந்து ரொம்ப சிம்பிள், ஏன்னா ரெண்டே ரெண்டு இதுதான், மூணு இன்கிரீடியன்ஸ், சாரி, சுகர், மில்க், வாட்டர் மில்லர், அவ்வளவுதான். ஸ்மூத்தி பண்ணி குடிச்சீங்கன்னா செமையா இருக்கும். இப்ப பாக்கலாமா? சரியா, இது பாருங்க இந்த கலரே பாருங்களேன், எவ்வளவு காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல. இப்பவே உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுது தானே? வீட்டுல செஞ்சு பாருங்க. கலர் பாருங்களேன், டிஃபுல்லா ரோஸ் மில்க் மாதிரி ஆயிடுச்சு இல்ல, சூப்பரா. இதுல வந்து உங்களுக்கு தேவையான ஐஸ் பீஸ போடுங்க. இப்படி அப்படியே இந்த ஐஸ் எல்லாம் இப்படி போட்டுட்டு நீங்க இப்படி குடிச்சு பாருங்களேன். அடடா, இதுல அப்படி ஒரு பிரசன்டேஷன் பண்ணும் போது ஒரு மின்ட் இருக்கணும். இன்னைக்கு மின்ட்டே இல்லாம போயிடுச்சு. இதை எடுத்து குளிச்சு குடிச்சு பார்ப்போமா? சூப்பர். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. ஸ்டெப் டூ, இதுல வந்து இதே மாதிரிதான் வாட்டர் மெலன் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா, இங்க பாருங்க, மில்க் 1 கப் இதுல அப்படியே ஊத்துறோமா? ரொம்ப ஈஸி சக்கரகுட்டிஸ் பாருங்க. இது வந்து கஸ்கஸ் மலையாளத்துல சொல்லுவாங்க, சியா சீட்ஸ். இதை வந்து இப்படி போடுறோம். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிருக்கேன். இதை இப்படி போடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் கேஷ் நட் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்து நான் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இப்படி போட்டுக்கணும். ரொம்ப ஹெல்த்தி, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கும். அப்படி எப்படி இருக்கு பாருங்க, கஸ்கஸ் போட்ட உடனே அதோட டேஸ்டே எப்படி இருக்கும் சில குட்டீஸ், அப்படி இருக்கும். இப்போ நீங்க வந்து இதுல சர்வ் பண்ணி அப்படி சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கணும். அதாவது உங்களோட ஷேப் தகுந்த மாதிரி வெட்டிக்கோங்க குட்டி குட்டியா. சரியா, எப்படி இருக்கு பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு வேணும்னா பாதாம் கூட போட்டுக்கலாம். இதில் போட்டோமா, அது பாருங்க, உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த சம்மர் டைமில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சுகர் போட்டோமா, இப்போ தேவையான ஐஸ் பீஸை போட்டுக்கலாம் பாருங்க. வா 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 வா, இப்போ எடுத்து நம்ம சாப்பிடுவோம். இப்போ வந்து ஸ்மூத்தி பண்ணிட்டோம், அதாவது வாட்டர் மெலனும் மில்க்கும் போட்டுட்டு ஸ்மூத்தி பண்ணியிருக்கோம். அடுத்து சர்பத் பண்ணியிருக்கோம் செகண்ட், இது வந்து தேர்டு. இதில் வந்து என்னெல்லாம் போடுறோம்னு சொல்லி பார்க்கலாமா? அதில் வந்து அதே மாதிரி வாட்டர் மெலன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் போடுறோம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஃபுல் லைம் எடுத்து வச்சிருக்கேன்.
அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. சால்ட் வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு சொல்லி. இது போட்டுட்டு நம்ம இதில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோம், சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி யாரோ சொன்னாங்க, மேடம் நீங்கள் டீச்சர் மாதிரி சொல்லி சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. சில குட்டீஸ் பாருங்கள், இந்த வாட்டர் மெலன் போட்டிருக்கோமா, ஜிஞ்சர் போட்டிருக்கோமா, சால்ட் போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். சம்மர் டைம்ல இதெல்லாம் குடிச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோடா எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு சோடா ஊத்திக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு சோடா போட்டுக்கணும். போட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். சோடா ஊத்திருக்குமா, இத பாருங்க அதோட பதம் எப்படி வருது. வா 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 வா, எக்ஸலண்டா வருதா. இத வந்து இதுல நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். எந்த ஒரு ஃபுட்டு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்ட் விஷயமா இருக்கட்டும், அதோட ப்ரெசன்டேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நம்ம ஷெஃப் பட் சார் சொல்வாரு. அது மாதிரி நான் இன்னைக்கு வந்து ஒரு குக்கும்பர் கட் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து இப்படி வைக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவை இதில் இப்படி வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டுமா, இது பாருங்க, இது சர்பத், இது வந்து ஸ்மூத்தி, வெறும் மில்க்கும் வாட்டர் மெலனும் ஸ்மூத்தி. இது வந்து சோடா போட்டிருக்கோம், சால்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் போட்டிருக்கோம், சால்ட் போட்டு இது ஒரு மூணு விதமானது பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் எல்லாமே வந்து வாட்டர் மெலனில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது நான் இப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.